வணக்கம். நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா, கடந்த இரண்டு நாட்களாகவே ரொம்ப பரபரப்பாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த ஒளிப்பதிவு வரைவு திருத்த சட்டம், அதாவது சினிமோட்டோகிராஃப் ஆக்ட் 2021 இந்த மசோதா குறித்த சர்ச்சைகள் வந்து கடந்த ரெண்டு நாட்களாகவே போயிட்டுருக்கு. திரைப்பிரபலங்கள் அனைவருமே ஒரு கண்டன குரலோடையும் அரசியல் கட்சி தலைவர்களும் ஒரு கண்டனத்தை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க மத்திய அரசுக்கு எதிராக. அது என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஒளிப்பதிவு திருத்த வரைவு மசோதா சட்டம், அதாவது இந்த சட்டம் வந்து இப்போ 2021 கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்தில் என்னென்ன மத்திய அரசு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ தொகுப்பில் பார்ப்போம். அதாவது இந்த ஒளிப்பதிவு வரைவு திருத்த சட்டம் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அரசுக்கு எதிராக நம்ம எதுவுமே பேச முடியாத அளவில் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு சட்டங்கள் வந்து அரசு கொண்டு வந்துட்டுருக்காங்க. பல்வேறு வந்து மக்களுக்கு எதிர்க்கக்கூடிய, மக்களுக்கு பயனளிக்காத சட்டங்கள் தான் நிறையா வந்திருக்கு. நிறையா சட்டங்கள் வந்து மக்கள் போராடி தான் வென்ற அளவுக்கு வந்திருக்கு. அந்த அளவுக்கு நிறையா சட்டங்கள் மக்களை வந்து மக்களுக்கு எதிரான சட்டங்களை தான் கொண்டு வர்றாங்க. அதாவது சட்டங்கள் என்பது எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா மக்களை காக்கிறதுக்கு தான் சட்டங்கள். மக்களை வந்து கொல்றதுக்கோ, மக்களை வந்து மக்கள் பேச விடாமல் வாயை அடைக்கிறதுக்கோ சட்டங்கள் கிடையாது என்பது தான் உண்மை. ஆனால் வந்து இதை தெரிஞ்சுக்காத அரசுகள் வந்து மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி போன்ற சட்டங்களை வந்து எதிரான சட்டங்களை வந்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க. சிஏஏவாக இருக்கட்டும், இப்போ இந்த சட்டமாக இருக்கட்டும். ஆனால் இதுலேயும் ஒரு சில நன்மைகள் இந்த சட்டத்தில் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த சட்டத்தில் என்ன அப்படி சொல்லியிருக்காங்க, ஏன் இப்போ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டேரக்டர்ஸ்லேருந்து கமல்ஹாசன்லேருந்து சரத்குமார்லேருந்து சூர்யாவிலேருந்து அனைத்து வெற்றிமாறன்லேருந்து அனைத்து டேரக்டர்களும் அனைத்து ப்ரொடியூசர்களும் இந்தியா முழுக்கவே வந்து பெரும்பாலானோர் ஆதரவாகவும் பெரும்பாலானோர் எதிர்ப்பாகவும் ஆதரவாகவும் கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா கடந்த 2-3 நாட்களாகவே இது ட்ரெண்டிங்கில் இருக்குது. இது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இந்த ஒளிப்பதிவு வரைவு திருத்த சட்டம் பொறுத்தவரையில் நம்ம அரசுக்கு எதிராக எந்த ஒரு கருத்துக்களையும் அந்த படத்தில் நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இந்த கமல்ஹாசனுடைய படமாக இருக்கட்டும், அதே மாதிரி விஜயோட தலைவா படம், அதே நேரத்தில் சர்க்கார் படம், அது போன்ற படங்கள்லாம் பிரச்சனைகள் உண்டாகி தியேட்டர்களில் வந்து தமிழக அரசு வந்து வெளியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அதே நேரத்தில் இப்போ அந்த மாதிரிலாம் ஏற்படாமல் இருக்கு, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரசுக்கு எதிராக அரசை பற்றிய விமர்சனமோ எந்த வகையிலையுமே அரசாங்கத்தை எதிர்த்து எதுவுமே பேசிய ஒரு வார்த்தை கூட அந்த சட்ட அந்த படத்தில் இருக்கக்கூடாது. அதாவது தணிக்கை செய்யப்படும் போது, இப்போலாம் பார்த்தீங்கன்னா தணிக்கை செய்யப்பட்ட பிறகும் கூட அந்த படங்களை வந்து நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இந்த சர்க்கார் படம் போன்ற தசாவதாரம் சர்க்கார் படம்லாம் வந்து சர்க்கார் விஜயோட தலைவா படம், சர்க்கார் படம் போன்ற படங்கள் வந்து இது போன்ற பிரச்சனைகளை சந்தித்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வரூபம் படம், கமல்ஹாசனுடைய விஸ்வரூபம் படம் இதே போன்ற பிரச்சனையை சந்திச்சிச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க மத்திய அரசு அப்படின்னா, மத்திய அரசுக்கு வந்து எதிராக வந்து எந்த கருத்துக்களையுமே நம்ம கொண்டு வரக்கூடாது. நிறையா படங்கள் இப்போ வந்து சமூக விழிப்புணர்வுக்காக நிறையா படங்கள் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதெல்லாம் வந்து இனிமேல் கொண்டே வர முடியாதுங்கிற அளவில் இப்போ கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டம். சட்டத்தில் அப்படி நம்ம மத்திய அரசுக்கு எதிராக ஒரு துளி ஒரு வார்த்தை கூட நம்ம தவறாக இருக்கக்கூடாது. அரசாங்கத்தை எதிர்த்து எந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எந்த வகையிலும் அவங்களுக்கு எதிராக கருத்துக்களை இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த படத்துக்கு அனுமதி மறுக்கப்படும் அப்படிங்கிறது தான் சட்டத்தோட இது. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா பழைய காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய படங்கள்லாம் எடுக்கப்பட்ட படங்கள் திருப்பி சென்சார் செய்யப்பட்டு இப்போலாம் வந்து திருப்பி அந்த படத்தை வெளியிடணும் அப்படின்னா அந்த பழைய கர்ணன் போன்ற படங்கள்லாம் பழைய காலத்தில் ஓடின படங்கள் திருப்பி இப்போ இந்த வருஷத்தில் இப்போ ரிலீஸ் பண்ணணும், ரீமேக் பண்ணி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து ரீசென்சார் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இந்த சட்டத்தில் என்ன அப்படின்னா ஒரு முறை சென்சார் பண்ணால் அதை வந்து திருப்பி சென்சார் பண்ண தேவையில்லை அப்படின்னு சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, என்ன அப்படின்னா இந்த பைரசி பிரச்சனை நிறையா இருக்குது. அப்படின்னா படம் ரிலீஸ் ஆகி கோடி கோடியாக செலவு பண்ணி படம் எடுப்பாங்க, ஆனால் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அந்த எல்லாத்துலேயுமே இணையதளத்தில் ஃபுல்லாக வந்துடும், டிவியில் ஓடிட்டு இருக்கோம், அந்த மாதிரி நிறையா பிரச்சனை. சிடி பிரச்சனையாக இருக்கட்டும், டிவிடி பிரச்சனை, அப்போயிலேருந்தே இந்த படங்கள் வந்து பைரசி பிரச்சனை நிறையா வந்து திரைத்துறையில் இது இருக்குது. நிறைய பேர் எதிராக பொருள் கொடுத்துட்ருக்காங்க. படம் வந்து அடுத்த நாள் இப்போலாம் பார்த்தீங்கன்னா டெலிகாரம் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ இதுக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த சட்டத்தில் என்ன கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னா மத்திய அரசு இந்த மாதிரி படங்கள் வந்து தயாரிப்பாளரோட அனுமதி இல்லாமையும்
தயாரிப்பாளர் இயக்குனர் உடைய அனுமதி இல்லாமல் படங்களை வந்து இந்த மாதிரி பைரசியாக டெலிகிராம் இந்த மாதிரி இணையதளத்தில் வெளியிட்டால் அவங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா சிறை தண்டனை 3 மாதத்திலிருந்து 3 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கறதுக்கு இந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அதே நேரத்தில் அபராதத்தை பொறுத்த வரையில் 3 லட்சத்திலிருந்து அந்த படத்தினுடைய தயாரிப்பில் 5% வரைக்கும் அந்த அவங்களுக்கு வந்து அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்னு இந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த இது ஒரு வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தணிக்கை பண்ணுறோம் அப்படின்ல, இப்போ சென்சார் நம்ம படங்களுக்கு வந்து ஒரு படம் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்துக்கு வந்து தணிக்கை சான்றிதழ் வாங்கணும் முதல்ல. அதான் ஃபஸ்ட்டு முக்கியம், அந்த படம் யூ படமா யூஏ படமா இல்லை ஏ படமா அப்படிங்கிறது. ஏ படம் அப்படின்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பிரிவாக பிரிச்சிருவாங்க. இப்போ குடும்ப படம் கொஞ்சம் அடல்ட்டாக இருக்க படம் அப்படின்னா அது பிரித்து ஏ படம் அந்த மாதிரி பிரிப்பாங்க. இப்போ வந்து இந்த 3 சென்ஸ் இப்போ அதுதான் இருக்குது நடைமுறையில், யூ அண்ட் யூஎன்ஏ ஏ. ஆனால் இப்போ வந்து இந்த யூ அண்ட் ஏ இருக்குல்ல, அதில் வந்து 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. அதாவது அண்டர் 17 யூ ப்ளஸ் 7 யூஎன்ஏ 13 யூஎன்ஏ 7 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதான் 3 பிரிவாக இதையே பிரிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, யூஎன்ஏ 13, யூஎன்ஏ 16, யூஎன்ஏ 7. அதாவது அண்டர் 7 7 வயசுக்கு மேலே, 13 வயசுக்கு மேலே, அது 16 வயசுக்கு மேலே என மூணு பிரிவாக பிரிச்சிருக்காங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்காங்க. இந்த இது கூட வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த படங்களில் இப்போ தணிக்கை பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த படங்களுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதில் மத்திய அரசுக்கு எதிரான கருத்துக்கள் சிறு துளி கூட இருக்கக்கூடாது. மத்திய அரசும் சரி, எந்த ஒரு அரசாங்கத்துக்குமோ எந்த ஒரு தவறுதலான ஒரு நோக்கத்துக்காகவோ அதில் ஒரு கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்தை வந்து முடக்கம் பண்ணிடுவாங்க, அந்த படம் வராது. அதனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் கொண்டு வந்தால் அரசுக்கு எதிராக எந்த கருத்துக்களையும் தெரிவிக்கக்கூடிய படங்கள் வருவது சிரமம், வரவும் முடியாது. ஏன்னா இந்த சட்டங்கள் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் பாஸ் ஆகி சட்டம் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த படமும் எடுக்க முடியாது. ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கூட அரசுக்கு எதிராகவோ ஏதோ ஒரு வகையில் கண்டனங்களையும் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறவங்களையே நிறையா வந்து கைது பண்ணி அவங்களுக்கு எதிராக சட்டங்கள் கொண்டு வந்திருக்க சூழ்நிலையில் இப்போ இந்த மாதிரி திரைத்துறையிலையும் இப்போ அரசு வந்து தலையிட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு மக்கள் மத்தியிலையும் திரையுலகினர் மத்தியிலும் பல்வேறு அரசியல் கட்சியினர் மத்தியிலும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது இனிமேல் அரசுக்கு எதிராக யாருமே பேசக்கூடாது, நம்ம வந்து ரொம்ப அப்படியே முட்டாள்தனம் முட்டாள்களாகவே அடிமாடுகளாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னென்னு தெரியல. இந்த வட மாநிலங்கள் சைடில் தான் எதாக இருந்தாலும் என்ன நடத்தாலும் ஒன்றுமே தெரியாத மாதிரி தெரியவாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே விவரமாக தான் இருக்காங்க, எல்லாம் ஓரளவு படிக்கலை அப்படின்னாலும் நாலேஜோட இந்த விவரம் தெரியும், என்ன செய்கிறோம் என்ன கொண்டு வர்றாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். மக்கள் வந்து எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் தலையாட்டிட்டு கேட்டுகிட்டே போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னென்னு தெரியல. சில விஷயங்கள் இந்த சட்டத்தில் நல்ல விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வயசு படி யார் யார் பார்க்கணும் அப்படிங்கிறது இருக்கட்டும், அந்த பைரசி பிரச்சனை, படம் வெளியீடு பிரச்சனை வந்து இணையத்தில் வெளியாகிறது பிரச்சனையாக இருந்தாலும் கொண்டு வந்துருக்காங்க. ஆனால் இந்த மக்கள் அரசுக்கு எதிராக சட்டங்கள், அரசுக்கு எதிராக எந்த விஷயமே செய்யக்கூடாது, எதிரான கருத்துக்களை கொண்டு வரக்கூடாது, விழிப்புணர்வாக கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது இந்த படத்தில் இந்த சட்டத்தில் ஒரு அனைவராலும் விமர்சிக்கப்படுற ஒரு எதிர்க்கப்படுகிற ஒரு கருத்தாக இருக்குது. இதுதான் இந்த சட்டத்தில் அனைவராலும் எதிர்க்கக்கூடிய ஒரு கருத்துக்களாக இருக்குது. இந்த மத்திய அரசினுடைய இந்த ஒளிப்பதிவு வரைவு திருத்த சட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சட்டம் தேவையா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்க உள்ளதா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ தொகுப்பில் சந்திப்போம். நானும் உங்கள் பாலா, நன்றி, வணக்கம்.